வணக்கம் நண்பா நண்பி, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி மேக் பண்ண போகிறோம் அப்படி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்துருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை டங்குன்னு அழுத்து விடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும். கெயின் மாஸ்டர் அப்ளிகேஷனும் வீடியோவில் யூஸ் பண்ண போகிற டெம்ப்ளேட்டும் பார்த்தீங்க அப்படின்னா வீடியோக்கில் இருக்க மறக்காமல் போய் டவுன்லோட் பண்ணிக்கங்க. அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் வரும். ஸோ ப்ளஸ் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா 1:1 அப்படிங்கிற ரேஷியோவில் வந்து வீடியோ மேக் பண்ணிக்கலாம். ஃபோட்டோஸ்லாம் நம்ம வந்து கலெக்ட் பண்ணி வீடியோ மேக் பண்ணிக்கலாம். ஸோ ப்ளஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ண உங்களுக்கு எடுத்தோட பேக்ரவுண்ட் தான் செலக்ட் பண்ண சொல்லணும். நான் ஜஸ்ட் ஃபோட்டோஸ்லாம் நான் வந்து போய் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா நான் வந்து ஃபோட்டோஸ்லாம் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ஃபோட்டோஸ் தான் இல்லை, உங்களோட ஃபோட்டோஸ் வந்து கலெக்ஷன் நிறையா வச்சுருந்தீங்க அப்படின்னா இதையும் நீங்கள் வந்து ஆட் பண்ணி சூப்பராக நீங்கள் வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் மேக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபோட்டோ வந்து கொஞ்சம் சென்டரில் இல்லாமல் இருக்குது. ஸோ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா லைட்டாக பாக்ஸ் மாதிரி வரும் பார்த்தீங்களா, அதை வந்து கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு பார்த்திங்க அப்படின்னா கத்துகள் ஆப்ஷன் பக்கத்தில் ஒரு பாக்ஸ் போட்டு பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு பார்த்திங்க அப்படின்னா லைட்டாக பிரதிர கையை வச்சு ரைட் சைடில் வந்து தள்ளிக்குங்க. தள்ளிட்டு பார்த்திங்க அப்படின்னா ஓகே கொடுத்துருங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஃபோட்டோஸ்லாம் நம்ம வந்து செலக்ட் பண்ணியாச்சு. இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து எஃபெக்ட் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ப்ளஸ் ஐக்கன் இருக்குது பார்த்தீங்களா, இது இதை வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து எஃபெக்டில் நேரடியாக போயிடும். பார்த்திங்க அப்படின்னா லைன் வாக்கர் அப்படின்னு பார்த்தீங்களா, அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்று வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த எஃபெக்ட் பார்த்திங்க அப்படின்னா வந்து அப்ளிகேஷனில் இருக்குது, நான் வந்து ஸ்க்ரீனில் காட்டுறேன். நீங்கள் இப்போ வந்து அதுக்கு போய்ட்டு நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து எஃபெக்ட்லாம் நான் வந்து ஆட் பண்ணிவிட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு ஃபோட்டோ இருக்குது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே லைட்டாக அதோட டியூரேஷனை வந்து லைட்டாக குறைச்சிக்கங்க. குறைச்சி பார்த்திங்க அப்படின்னா ஓகே கொடுத்துங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ஒரு 15 செகண்ட் தான் வந்து ஆட் பண்ணுறேன். இல்லை சப்போஸ் உங்களுக்கு நிறையா ஃபோட்டோஸ் கலெக்ஷன்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து 30 செகண்ட் வந்து தாராளமாக நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இதை பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்போர்ட் பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா ரைட் சைடில் ஒரு பாக்ஸ் போட ஒரு அம்புகிறது பார்த்திங்களா, அதை வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்கள் மொபைல் வந்து என்ன ஃபார்மெட் சப்போர்ட் ஆகும் பார்த்துட்டு அந்த ஃபார்மெட்டில் வச்சு நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் கொடுத்துங்க. எக்ஸ்போர்ட் கொடுத்து இதை வந்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்து நீங்கள் எப்படின்னா எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு வச்சுருக்கேன். எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு பார்த்திங்க அப்படின்னா மறுபடியும் கேன் மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்க. ப்ளஸ் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிட்டு நீங்கள் பார்த்து இப்போ பார்த்திங்க அப்படின்னா 14:9 அப்படிங்கிற ரேஷியோட வந்து கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிட்டு இப்போ எடுத்தோன்னா உங்களுக்கு வந்து பேக்ரவுண்ட் தான் செலக்ட் பண்ண சொல்லுங்க இல்லையா. சியோ நீங்கள் வந்து இப்போ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா, அதை வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கங்க. நான் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சிருக்கிறதுனா ஆட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து அது வந்து 1:1 ரேஷியோவில் நம்ம பண்ணியிருக்கோம். இதை பார்த்திங்க அப்படின்னா 16:9 அப்படின்ற ரேஷியோவில் பண்ணியிருக்கோம். இது என்ன பண்ணிங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோ ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு பார்த்திங்க அப்படின்னா பக்கத்தில் வந்து கதர்கள் ஆப்ஷன் பக்கத்தில் ஒரு பாக்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு லைட்டாக ஜூமின் பண்ணிக்கங்க. ஜூமின் படி ஈக்குவல் ஆப்ரேஷன் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துருங்க. இதுக்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு ப்ளர் எஃபெக்ட் வந்து நம்ம ஆட் பண்ண போகலாம். ஸோ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா லேயர் போங்க, எஃபெக்டில் போய்ட்டு பேசிக் எஃபெக்டில் போய்ட்டு ஃபஸ்ட்டு இது பார்த்தீங்களா அதை வந்து கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே, இதையும் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு வீடியோ மேக் பண்ணிடுங்களோ அவ்வளோ தூரத்துக்கு வந்து நீங்கள் வந்து தள்ளி விட்ருங்க. தள்ளி விட்டுட்டு பார்த்திங்க அப்படின்னா ப்ராஜெக்ட் ஏரியாவில் பார்த்திங்க அப்படின்னா சின்னதாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதை வந்து நல்லா இது பண்ணிவிட்டு ஃபுல்லாக ஃபுல் ஸ்க்ரீனுக்கு வந்து வச்சுங்க. வச்சுட்டு நீங்கள் வந்து இன்னும் வந்து உங்களுக்கு ப்ளர் எஃபெக்ட் வந்து பத்தாது அப்படின்னு நீங்கள் உங்கள் ஃபோட்டோக்கு வந்து கரெக்டாக இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மெனுவில் போய்ட்டு செட்டிங்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு இப்போ பார்த்திங்க அப்படின்னா 2 இருக்குது பார்த்தீங்களா, ஜஸ்ட் ஒரு 3-4 இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து உங்கள் ஃபோட்டோவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்து இதுக்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து டெம்ப்ளேட் வந்து ஆட் பண்ணுவோம். டெம்ப்ளேட் ஆட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா லேயர் போங்க, மீடியா போய்ட்டு நீங்கள் வந்து டெம்ப்ளேட் வந்து ஆட் பண்ணிங்க. இந்த டெம்ப்ளேட்லாம் பார்த்திங்க அப்படின்னா வீடியோ கீழே இருக்குது, மறக்காமல் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து டெம்ப்ளேட் வந்து ஆட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் ஸ்க்ரீனில் கொண்டு வரணும். அதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கத்திரிக்கல் ஆப்ஷன் பக்கத்தில் ஒரு பாக்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பெரிய பெருசு வந்து படுத்திக்கலாம். பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஜஸ்ட் கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஆஃபில் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பாக்ஸ் இருக்குல்ல, அதை வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே பேக் வாங்க. பேக் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா மெனுவில் போனீங்க அப்படின்னா பிளெண்டிங் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே மெனுவில் போனீங்க அப்படின்னா ஸ்க்ரீன் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஃபோட்டோஸ் டெம்ப்ளேட் எல்லாமே நம்ம வந்து ஆட் பண்ணிட்டோம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா மறுபடியும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிடுவோம்ல, அதை வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிங்க. அதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா லேயர் போய்ட்டு மீடியா போய்ட்டு எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, அதை வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆட் பண்ணிட்டோம். இப்போ இந்த ஆட் பண்ண வீடியோ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த வட்டம் போட்டிருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு நம்ம கொண்டு வரணும். ஸோ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வீடியோ வந்து நம்ம வந்து வட்டமாகணும். அதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மெனுவில் போங்க,
மெனுவில் போய்ட்டு பார்த்தீங்கன்னா கிராப்பிங் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கிளிக் பண்ணிட்டு இந்த மாஸ்க்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து கிளிக் பண்ணி விட்ருங்க. கிளிக் பண்ணிட்டு ரெண்டாவது இருக்குது பார்த்தீங்களா, அதில் போய்ட்டு வட்டம் இருக்குது பார்த்தீங்களா அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் அந்த வீடியோ கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்துடும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அம்புக்குறி போட்டுருக்கு இல்லை, அந்த லைட் ஜூம் இன் பண்ணிவிட்டு அப்படியே லைட்டாக அந்த பாக்ஸில் வச்சுட்டு மறுபடியும் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரைட் சைடில் மூணு புள்ளி இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு சென்ட் டு பேக்வேர்ட் அப்படின்னு பார்த்தீங்களா அதை வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் அந்த வட்டத்துக்குள்ளே நம்ம வந்து ஃபோட்டோ போய் நம்ம வந்து நம்ம எக்ஸ்போர்ட் இந்த வீடியோ இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து நம்ம ஆட் ஆகிடும். ஓகே கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு ரவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ப்ராஜெக்ட் நான் கை வைக்கும் போது தெரியுது பார்த்தீங்களா. இந்த ரவுண்டில் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த வீடியோவே கொண்டு நீங்கள் வைக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோ மட்டும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா லேயர் போய்ட்டு மீடியா போய்ட்டு ஒரு ஃபோட்டோ வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்துட்டீங்க அப்படின்னா நான் வந்து இந்த ஃபோட்டோ வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இதை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரவுண்ட் ஷேப் கொண்டு வரணும். அதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் மெனுவில் போய்ட்டு கிராப்பிங் இருக்குது பார்த்தீங்களா அதை போய்ட்டு மாஸ்க் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து எனபிள் பண்ணிட்டு ரெண்டாவது இருக்க ஆப்ஷனில் போய்ட்டு ரவுண்டாக இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கிட்டு ப்ராஜெக்டில் கையை வச்சு அந்த ரவுண்ட் ஷேப்புக்கு மாதிரி நீங்கள் வந்து அந்த ஃபோட்டோவை கொண்டு வந்துக்கிங்க. கொண்டு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதையும் வந்து நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு வீடியோ ட்ராக் பண்ணி மேக் பண்ணியிருக்கீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு வந்து நீங்கள் வந்து ட்ராக் பண்ணி விட்ருங்க. ட்ராக் பண்ணிட்டு ஓகே கொடுத்துட்டு இப்போ அந்த ஃபோட்டோ ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா லைட்டாக ஜூம் இன் பண்ணிங்க. ஜூம் இன் பண்ணிட்டு அந்த ஃபோட்டோ தகுந்த மாதிரி அந்த ரவுண்டுக்கு இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு தகுந்த மாதிரி உணர்ந்து வச்சுட்டு லைட்டாக ஜூம் அவுட் பண்ணுங்கள். ஓகே ஜூம் அவுட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பக்கத்தில் வந்து ரைட் சாரி லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா மூணு புள்ளி இருக்குது பார்த்தீங்களா அதை கிளிக் பண்ணுங்கள். சென்ட் பேக்வேர்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து அந்த வட்டம் இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு பின்னாடி நம்ம உங்களோட ஃபோட்டோ வந்து போயிடும். ஸோ அது அந்த மாதிரி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. இன்னும் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியிருக்கு பார்த்தீங்களா, கொஞ்சம் பொறுமையாக நின்று பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். ஓகே இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிட்டோம். ஜஸ்ட்டு ப்ளே பண்ணி பாருங்கள். ஓ சூப்பராக வந்திருக்கு. ஓகே இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஆடியோ வந்து ஆட் பண்ணுவோம். ஆடியோ ஆட் பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா ஆடியோ ஆப்ஷனில் போய்ட்டு உங்களுக்கு பிடிச்சமான சாங்ஸ் வந்து எங்கே வச்சிருக்கேன்னு சொல்லி பார்த்துட்டு அதை வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா ப்ளே ஆகும். ப்ளே ஆகிட்டு ப்ரெஸ் ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம வந்து ப்ராஜெக்டோட ஆடியோ வந்து ஆட் ஆயிரும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஆடியோ எல்லாமே நம்ம வந்து ஆட் பண்ணிட்டோம், சிறப்பாக ஆட் பண்ணிட்டோம். ஸோ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ரைட் சைடில் ஒரு பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, பாக்ஸ் போட்டு ஒரு அம்புக்குறி போட்டுருக்கு பார்த்தீங்களா மேலே மேலே அதை வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் மொபைலுக்கு வந்து என்ன ஃபார்மெட்டை சப்போர்ட் ஆகும் பார்த்துட்டு அந்த ஃபார்மெட்டில் வச்சு நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் கொடுத்துருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை டங்குன்னு தட்டி விடுங்க. மற்றும் ஒரு வீடியோ சந்திக்கலாம். வாழ்க தமிழ், வளர எடிட்டிங். நன்றி.